Hi friends, vanakkam, welcome to vanicooking&lifetstyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஆம்லெட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த ஆம்லெட்ல இன்னைக்கு நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்பைசியா நல்லா கலர்ஃபுல்லா அதோட நல்லா ஸ்பாஞ்சியா இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இது வந்து எக்கே பிடிக்காது அப்படினு சொல்றவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இப்ப வாங்க நேர வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பார்த்தறலாம். நம்ம செய்ய போகிற ஆம்லெட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எடுத்திருக்கிற பொருட்கள் எல்லாம் நான் வந்து 6 ஆம்லெட் பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால 6 எக் எடுத்திருக்கேங்க. அதோட நம்ம ஆம்லெட் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், எண்ணெய் நம்ம ஆம்லெட் சுட்டெடுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அது போக நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் வந்து எடுத்துக்கிறோம், சீரகம், வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, தக்காளி ஒரு சின்ன தக்காளி, அதோட வெஜிடபிள்ஸ் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க போகிறோம், சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், கரம் மசாலா. இதுதான் இன்றைக்கி நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். மிக்ஸ்டு வெஜிடபிள் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆம்லெட் செய்ய ரெடி ஆகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இதிலையே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கூடவே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்மளால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம பாருங்கள் இப்போ நல்லா கலரே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு முக்கால் பாகம் நல்லாவே குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸில் நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதோடையே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த எண்ணெயில் தான் வதங்க போகுது. அந்த கேப்லேயே நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கிடும். அதனால் நம்ம காய்களையும் உடனே சேர்த்துக்கலாம். காய் வந்து இன்றைக்கி நான் துருவின கேரட் சேர்த்துக்க போகிறேன். அதோட முட்டைக்கோஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண பீன்ஸு சேர்த்துக்கலாம். அதோடவே வந்து துருவின உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்க போகிறேன். துருவி உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். நல்லா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் அப்படியே உதுத்து விட்டுறலாம் கைட்டையே. இதில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ, என்ன வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா கேரட் துருவுற மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லைனா வந்து காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக துருவிட்டு அது சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கலாம், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வெஜிடபிள்ஸும் உள்ளே சேரும், எக்கும் வந்து உள்ளே சேரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெல்தியானதாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து துருவி சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும். பீன்ஸையும் வந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி மூடி வச்சாச்சு. இதில் வந்து பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அந்த பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் நம்ம இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சாப்பிடும்போது நல்லா கடிபடும், நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு 5 to 8 மினிட்ஸில் குக் ஆயிரும் உங்களுக்கு. அப்பப்போ இடையில இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். பாருங்கள் இப்போ கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சுருங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் மசாலா வந்து சேர்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற மசாலா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் தான். ஆம்லெட் அப்படின்னாலே பெப்பர் வந்து இருக்கணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதனால தான் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து 1 மட்டும் சேர்த்துருந்தோம். இது கொஞ்சம் காரம் கொடுக்கும் இல்லைங்களா, அதனால தான். இதோட இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன்.
கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பெப்பர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது க்ரீன் சில்லியை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சில்லி பவுடராகவோ இல்லைனா பெப்பர் பவுடராகவோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஆம்லேட் ரெடி பண்ண வேண்டியதுதான். அதுக்கு ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். அதில் அந்த எக்குக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். மசாலா வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணணும். எப்படி வந்து ஆம்லேட்டுக்கு வந்து நல்லா பீட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் வந்து நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம எக்கு செய்யும்போது நார்மலாகவே நீங்கள் ஆம்லேட் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லை வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா செய்யட்ட கூட நம்ம நார்மலாக ஆம்லேட் செய்யும்போது கூட நீங்கள் ஒரு துளி மஞ்சள் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு கல் நல்லா சூடாயிடுச்சு. அதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கு மசாலாவை போட்டு போகிறோம். போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு வந்து கருகிரும், உள்ளெலாம் வந்து வெந்திருக்காது. அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போது ரொம்ப சூப்பராக ஸ்பைஸியாக அதோட ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு ஆம்லேட் நம்ம போட்டுடலாம். எக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரியே வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் வந்து ஆம்லேட் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல கலர்ஃபுல்லான, நல்ல ஸ்பைஸியான, நல்ல ஸ்பாஞ்சியான, ஹெல்தியான மிக்ஸ்டு வெஜிடபிள் மசாலா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.